பேசுகிற வாய் பேசிகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நெகட்டிவ் விமர்சனங்களை பற்றி ஃபர்ஸ்ட் டைமாக மனம் திறந்து பேசியிருக்கிறாரு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த அப்டேட்டில் பார்க்கலாம். பின்னணி இசை அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. மன்மதன், காதல் கொண்டேன், பில்லா, மங்காத்தா அப்படின்னு பல வரிசை கட்டி நிற்குது. ஆனால் ரீசெண்டாக யுவன் முன்னாடி போல் அதிகமான படங்களுக்கெல்லாம் இசையமைக்கிறதே இல்லை. அதனால் ஒரு சிலர் யுவன் இனி திரும்ப மார்க்கெட்டை பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம், அவரோட இசை முன்னாடி போல் இல்லை அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் விமர்சனம் செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக வெங்கட்பிரபு டைரக்ஷன்ல விஜய் நடிக்கிற கோட் படத்துல விசில் போடு ஸ்பார்க் பாடல்களுக்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து வந்த கோ ட்ரெய்லர்ல இவனோட பின்னணி இசை பிரமாதமா இருக்கிறதா ரசிகர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. இப்படியான விமர்சனங்களும் பாராட்டுகளும் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒன்றும் புதுசே கிடையாது. தன்னோட ஆரம்ப காலத்திலிருந்து எரிமலை விமர்சனங்களுக்கு எதிராக ஏறி நின்று போர் தொடுத்து வென்று வருபவர் தான் நம்ம இவன். இப்படி இருக்க நிலையில சென்னையில கல்லூரி நிகழ்ச்சியில மாணவர்கள் மத்தியில எதிர்மறையான விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காம முன்னேற வேண்டும் அப்படின்னு அறிவுரை வழங்கி பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்ப காலத்துல நான் இசையமைச்ச படங்கள் தோல்வி அடைஞ்சதால என்ன தோல்வியான ராசி இல்லாத இசையமைப்பாளர்னு முத்திரை குத்திட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே வரல. இதை நினைச்சு நான் பல முறை அழுதுருக்கேன். இதுல இருந்து மீளணும் அப்படின்னு இசையில அதிக கவனம் செலுத்த தொடங்கினேன். அதனாலதான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வந்துட்டே தான் இருக்கும், பேசுறவாய் பேசிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் காதுல போட்டுக்கவே கூடாது. முன்னோக்கி நடந்துகிட்டே இருக்கணும். உங்களை வெறுக்கிறவங்க உங்களை கீழே இழுக்கத்தான் முயற்சிப்பாங்க. நீங்க எப்போதுமே தலை நிமிர்ந்து முன்னோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும். அதை செஞ்சதாலதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். எதிர்மறையான விஷயங்களுக்கு என்னோட காதுகள் எப்போதுமே மூடித்தான் இருக்கும். இசை மற்றும் நேர்மறையான விஷயங்களுக்கு மட்டும்தான் என்னோட காதுகள் திறந்திருக்கும் அப்படின்னு ரொம்பவே மோட்டிவேஷனலா பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல உடனே சொல்லுங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிவிஎன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய செய்திகளை பார்க்கலாம்.